கீர்த்தி பாண்டியனோட கண்ணகி மூவி வர டிசம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக ஒரு புது போஸ்டரை விட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கர்ப்பமாக இருக்க வயிறில் குழந்தையோட கால் பதிச்ச மாதிரி டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. படத்தோட டைட்டில் இங்கிலீஷ் லெட்டர்ஸில் தான் அப்ரிவேஷனாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஆர் டைட்டிலுக்கு மீனிங் ரைஸ் ரோர் ரிவர்ட்னு அர்த்தம், கேஜ்எஃப்க்கு மீனிங் கோலார் கோல்டு ஃபீல்டுனு அர்த்தம். பட் கண்ணகி டீம் ஒரு தமிழ் டைட்டிலையே அப்ரிவேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கலை நேத்ரா நதி கீதா. இந்த பெயர்களுடைய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை எல்லாம் எடுத்து சேர்த்து தான் கண்ணகின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகணும்னா மார்னிங் 10 AM குள்ள 2.4 crore ஆல் இன் பிக்சர்ஸ்க்கு கௌதம் மேனன் கொடுக்கணுமா, அப்படி இல்லைனா மூவி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றமும் உத்தரவு போட்டிருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் சைடிலிருந்து படமை ரிலீஸ் ஆகுங்கிற கோணத்தில் தான் போஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுட்ருக்காங்க. ஸோ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது வரைக்கும் தமிழ்நாடில் எங்கேயுமே புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலை. தனுஷோட கேப்டன் மில்லர் ஃபஸ்ட்டு சிங்கிள் கில்லர் கில்லர் லிரிக் வீடியோ சாங் ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்தில் 6.5 மில்லியன் வியூஸை யூடியூப்பில் தொட்டுருக்கிறதா அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் கம்பெனியே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூவி 2024 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி லியோ படத்துடைய ப்ரொடியூசர் லலித்தோட மகனுக்கு கல்யாணம், அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தளபதி விஜயும் போயிருக்காரு. இப்போ அங்கே எடுத்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் சோஷியல் மீடியாஸில் செம வைரலாகிக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.